கடைசி விவசாயி திரைப்பட இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் நகை, பணம் மற்றும் தேசிய விருதுகள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காக்காமுட்டை கடைசி விவசாயி திரைப்படங்கள் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குனர் மணிகண்டனுக்கு சொந்தமான வீடு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எழில் நகரில் உள்ளது. திரைப்படம் தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக குடும்பத்துடன் சென்னையில் உள்ள நிலையில் உசிலம்பட்டியில் உள்ள வீட்டை மணிகண்டனின் ஓட்டுநர்கள் ஜெயக்குமார், நரேஷ்குமார் ஆகியோர் பராமரித்து வந்துள்ளனர். மேலும் அந்த வீட்டில் உள்ள நாய்க்கும் அவர்கள் தினசரி உணவு அளித்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் நாய்க்கு உணவு வைக்க சென்ற நரேஷ்குமார் வீட்டின் கதவு திறந்து கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசாரின் சோதனையில் 1 லட்சம் ரொக்கம், 5 சவரன் தங்க நகையுடன் கடைசி விவசாயி படத்திற்காக வாங்கிய 2 தேசிய விருது பதக்கங்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. வேறு ஏதேனும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதா என்பது விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 6 பெண்களின் உடல்கள் உடற்கூராய்வுக்கு பின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக தலா 5 லட்சம் நிவாரண உதவி அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கட்டுமான பணியின் போது மண் சரிவில் சிக்கி பெண் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் உடற்கூராய்விற்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் அறிவித்த தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். இந்நிலையில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவி கணேசன் வழங்கினார். உயிரிழந்த குடும்பத்திற்கு கூடுதலாக இன்னும் அந்த குடும்பத்திற்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையும் செய்வதற்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. உயிரிழந்தவர்கள் அனைவரும் 30 முதல் 38 வயதுக்குள் இருப்பவர்கள் என்பதால் 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் எனவும் அவர்களின் குழந்தைகளின் படிப்பு செலவையும் அரசே ஏற்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.